ஒரு இடம் விடாம ஸ்கூல் ஃபுல்லா தேடியாச்சு. ஸ்வேதாவை எங்கேயும் காணோம். வேற வேற போயிட்டே இருக்கு. பேசாம வீட்டுக்கு போய் விஷயத்த சொல்லி ஸ்வேதாவை எப்படியாச்சும் கண்டுபிடிச்சிருந்தோம். என்ன ஸ்வேதா ட்ரெஸ் எல்லாம் மாத்திருக்கா? அப்போ முன்னாடியே வீட்டுக்கு வந்துட்டா போல இருக்கே. மாமா, நீங்க ஸ்வேதாவை முன்னாடியே கூட்டிட்டு வந்துட்டீங்களா? ஆமா ராசாதி. இல்ல, எனக்கு இது தெரியாம நான் ஸ்கூல் ஃபுல்லா இவளை தேடிக்கிட்டு இருந்தேன். அப்படியா? ஏய், என்னடி வந்ததும் வராததுமா என் புருஷனை நிக்க வச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்க? அப்படிலாம் எதுவும் இல்ல, சும்மாதான் ஸ்வேதாவை பத்தி கேட்டுட்டு இருந்தேன். ஆமா, ரொம்ப தான் அக்கறை பாரு. நீ ஸ்வேதா இல்லாம வீட்டுக்கு வந்தத பத்தி அத்தை சொன்னாங்க. இதே என் புருஷன் போறதுக்குள்ள ஸ்வேதாக்கு ஏதாச்சும் ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிருந்துச்சுன்னா யாரு பொறுப்பு? அப்படிலாம் எதுவுமே நடக்கலையே, ஏன் தேவையில்லாம கற்பனை பண்ணி பேசிட்டு இருக்க? கண்மணி, இங்க என்ன பிரச்சனை? அத்தை, ஸ்வேதா கிடைச்ச விஷயத்த நான் இவளுக்கு போன் பண்ணி சொல்லலையாம். அதான் சண்டைக்கு வரா. கண்மணி, நான் சாதாரணமா கேட்டத ஏன் சண்டைக்கு வந்தேன்னு தப்பு தப்பா சொல்ற? நீ இரு கண்மணி. ஆமா ராசாத்தி, என் பொண்ணு பண்றதெல்லாம் தப்புதான், ஆனா நீதான் எல்லாத்தையும் சரியா செய்யறவளாச்சே. அப்புறம் ஏன் ஸ்வேதாவை விட்டுட்டு வந்த? பண்ற தப்ப எல்லாம் நீ பண்ணிட்டு ஏன் பொண்ண குறை சொல்றியா? சம்மந்தி, நீங்க வேற எரியற நெருப்புல எண்ணெய் ஊத்தாதீங்க, கொஞ்சம் சும்மா இருங்க. ஏன் தேவையில்லாம குறுக்கால பொந்து இதெல்லாம் பெருசாகிட்டு இருக்கீங்க? ராசாத்தி, நீ அவளை மறந்துட்டு வந்தது தானே இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம். இனிமே இந்த மாதிரி நடக்காம நீ பாத்துக்கோ, அது போதும். காட்டு போன பாத்துட்டா அன்னைக்கு மாதிரி ஓடி வந்துட்டான். பூமிகா குட்டி, சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? ஏன் பேச மாட்டீங்க? மருந்து மாத்திரை எல்லாம் சாப்பிட்டீங்களா? வேணுமா? ஸ்வேதா, பூமிகாக்கு உடம்பு சரியில்லை. இந்த நேரத்துல ஐஸ்கிரீம் கொடுக்க கூடாது. அதை சாப்பிட்டா இவ ஹெல்த் பாதிக்கும்ல. பாத்தியா பூமிகா, நீ ரொம்ப பாவம். நான் தரேன்னு சொன்னாலும் உங்க அம்மாவே உனக்கு தரக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஸ்வேதா, நான் என்ன சொல்றேன், நீ என்ன சொல்ற? ஏன் இப்படி மாத்தி மாத்தி தப்பா பேசுற? ஹே ராசாத்தி, இப்ப எதுக்கடி ஸ்வேதாவை திட்டுற? நான் திட்டலாம் செய்யல. பூமிகா கிட்ட ஐஸ்கிரீம் வேணுமான்னு ஸ்வேதா கேட்டான், அதான் நான் கண்டிச்சிட்டு இருந்தேன். ஹேண்டி, நீ சும்மாவே இருக்க மாட்டியா? சின்ன பிள்ளைங்க விஷயத்துல கூட தலையிட்டு நாட்டாம வேலை பண்ணுவியா? ஸ்வேதா, உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தா ரூம்ல போய் தனியா சாப்பிட வேண்டியதானே? எதுக்கு இப்படி பூமிகா முன்னாடி வந்து சாப்பிடுற? அதனாலதானே பூமிகாவும் வேணும்னு கேக்குறாங்க. கொஞ்ச நேரம் நீங்க சும்மா இருக்கீங்களா? தேவையில்லாம ஏன் நீங்க மூக்க நுழைக்கிறீங்க? ஸ்வேதாவால ராசாத்திக்கு திட்டு விழுந்ததுல, அத மனசுல வச்சுக்கிட்டுதான் ராசாத்தி இப்ப ஸ்வேதாவை பழி வாங்குறா. என்ன பேசுறீங்க நீங்க?
ஒரு சின்ன பிள்ளைய போய் நான் பழி வாங்குவேனா? அந்த மாதிரி கேவலமான புத்தி எல்லாம் எனக்கு இல்ல. அப்போ எனக்கு கேவலமான புத்தின்னு சொல்ல வரியா? ஹே ராசாத்தி, சின்ன பிள்ளைங்க அவங்களுக்குள்ள என்ன வேணாலும் பேசிக்கிட்டும் சிரிச்சுக்கிட்டும் குடுத்துக்கிட்டும், அதுல நீ எதுக்கடி தலையிடுற? ஆமா ராசாத்தி, கண்மணி சொல்றதுதான் சரி. சின்ன புள்ள ஏதோ விஷயம் தெரியாம பூமிகா கிட்ட ஐஸ்கிரீம் வேணுமானு கேட்டுட்டா, அதுக்கு போய் நீ இவ்ளோ பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ற? ஏதாவது பெரிய பிரச்சனை வந்தா அதுல நாம தலையிடணும். இந்த மாதிரி விஷயங்களை நாம பெருசு பண்ணாம விட்டுறணும், புரியுதா? என்ன ஸ்வேதா, என்னாச்சு? ஏன் இந்த நேரத்துல வெளியில வந்த? இல்ல, எங்க அம்மாவை காணோம், அதான் தேடி இங்க வந்திருக்கேன். அம்மாவை காணுமா? நல்லா தேடி பாத்தியா? பாத்ரூம்ல இருக்க போறாங்க. எல்லாம் பாத்துட்டு தான் வரேன். நான் ஒன்னும் அவ்வளவு முட்டாள் இல்ல. சதி, என்ன பூமிகாவுக்கு பால் கொண்டு வந்திருக்கியா? ஆமா அத்த. சரி, நீயே உன் கையால பூமிகாவுக்கு பால் கொடு. சரிங்க அத்த. வா.
சாரி ரசதி, நான் வேணும்னே பால் டம்ளரை தட்டி விடல. பூமிக்காவுக்கு கொடுக்க வேண்டிய டானிக்க உங்ககிட்ட குடுக்கலாம் தான். வேகமா அதை எடுக்க போனா கை தவறி பால் கீழே கொட்டிடுச்சு. வயசாயிடுச்சு இல்லம்மா? அதான் என்ன மன்னிச்சிரு ராசாதி. கண்மணி, நல்ல நேரத்துலதான் நீ வந்திருக்க. ராசாத்தி பூமிக்காவுக்காக எடுத்துட்டு வந்த பால நான் தெரியாம தட்டி விட்டுட்டேன். பாவம் ராசாத்தி ரொம்ப அப்செட் ஆயிட்டா. வேற பால ரெடி பண்ணலாம்னு நினைக்கும் போது நீ கரெக்டா பால் டம்ளரோட வந்துட. என்ன முந்திக்கிட்டு பூமிக்காக்கு பால் கொடுக்கணும்னு ராசாத்தி நினைச்சா? ஆனா பாருங்க, கடவுளே உங்க மூலமா அந்த பால தட்டி விட்டுட்டாரு. கடைசியில நான் கொண்டு வந்த பாலதான் பூமிக்காக்கு குடுக்கணும்னு இருக்கு. அத மாத்த முடியுமா? கண்மணி என்ன பேசுற நீ? இப்ப இதெல்லாம் பேசலாமா? பாவம் ராசாத்தி, ஏற்கனவே அவ மனசு உடைஞ்சு போயிருக்கா. நீ கொண்டு வந்திருக்கிற பால ராசாத்தி கிட்ட கொடு, அவ கொடுக்கட்டும் பூமிக்காவுக்கு. இல்ல அத்த, அதெல்லாம் முடியாது. நான் கொண்டு வந்த பால நானேதான் பூமிக்காக்கு கொடுப்பேன். என்ன கண்மணி இது? நான் சொல்றத கேளு. நீ அந்த பால ராசாத்தி கிட்ட கொடு. அத்த, நீங்க சொல்றதுனால போனா போகுதுன்னு குடுக்கறேன். பூமிக்காவுக்கு உன் கையாலேயே பால் கொடு, உள்ள பசியோட தூங்குறா. சரிங்க அத்த. ஸ்வேதா, பூமிக்காக்கு இப்போ உடம்பு சரியில்லாம இருக்குல்ல? அதான் அம்மா அவளை பாத்துக்கறதுனால உன்னை பாத்துக்க முடியல. அதான் பூமிக்காவை பாத்துக்க ராசாத்தி சுத்தி இருக்காங்கல்ல, அம்மா எதுக்கு அவளை பாத்துக்கணும்? ஹே ஸ்வேதா, இப்படி அதிக பிரசங்கித்தனமா பேசாத. எனக்கு கோபம் வந்துச்சு, அடிதான் விழும். நீ இந்த பூமிக்காக்கு உடம்பு சரியில்லாம போனதுல இருந்து சரியில்லம்மா. என்ன விட நீ அவ மேலதான் பாசமா இருக்க. ஸ்வேதா குட்டி, அம்மாக்கு எப்பவும் உன் மேலதான் பாசம் ஜாஸ்தி. பூமிக்காவுக்கு உடம்பு சரியில்லைல்ல, அதான் கொஞ்சம் அதிகமா அவளை கவனிக்கிறா. ஸ்வேதா, நான் வேணா உனக்கு ஜெட் பண்ணி விடவா? ஸ்கூலுக்கு பிளாக் கலர் ரிப்பன் தானே போட்டுட்டு போனோம். வா, நான் தலை பண்ணி விடுறேன். நீங்க பின்ன வேண்டாம், அம்மா தான் எனக்கு பின்னி விடணும். ஸ்வேதா, சித்தி உனக்கு நல்லா பின்னி விடுவாங்கம்மா, போய் பின்னிக்க போ. ஸ்வேதா குட்டி, பாட்டி சொல்றல, இந்த ஒரு தடவை சித்தி கிட்ட தலை பின்னிக்கோ. சரி பாட்டி. சரி போ. வா. இந்த பொம் பொம் பொம். ஸ்வேதா குட்டி, ஜடுப்பினி விட்டது எவ்வளவு அழகா இருக்கு பாரு. ஸ்வேதா இங்க வா, மாமா இதை புடுங்க. குடு ராசாத்தி. இந்தா.
சரி ஸ்வேதா, நம்ம ஸ்கூல் போலாமா? சரி வா. அத்தை, மாமாவுக்கு காஃபியை கொடுக்கல, நான் போய் கொடுத்துட்டு வரேன். பூமிகா வாமா வா. என்ன பூமிகா, பொம்மை படம் பாத்துட்டு இருக்கீங்களா? சரி பாருங்க பாருங்க. அக்கா ஏன் காரு மோட்டோ புடுங்குற? குடுக்கா? அதெல்லாம் குடுக்க முடியாதுடி, நான் டிவி பாக்கணும். நான் தான ஃபர்ஸ்ட் பாத்துட்டு இருந்தேன். ரிமோட்ட குடுக்கா. ஏ, என் ஃபேவரட் சாங் வருது, இப்ப நான் அதை பாக்கணும். அக்கா ரிமோட்ட குடுங்கக்கா, நான் வேற ப்ரோக்ராம் பாக்கணும். ரிமோட்ட குடு. தரமாட்டேன், போடி. ஹே, என்ன இங்க சத்தம்? புதுசா இருக்க இல்லடா ஸ்வேதா, இப்போ பூமிகாக்கு உடம்பு சரியில்லைல்ல, அதான் அவளோட சண்டை போடாதன்னு சொல்றேன். இவளுக்கு உடம்பு சரியில்லைன்னா பெட்ல போய் படுத்துக்க சொல்லு, அதை விட்டுட்டு எங்க வந்து டிவி பாக்குறா? அவளை பார்த்தாலே எரிச்சல் ஆகுது. அப்படியே ஹாஸ்பிட்டல்லே இருந்திருக்கலாம், ஏன்டா வீட்டுக்கு வந்தாலும்? என்ன திமிரு இருந்தா இப்படி ஒரு வார்த்தைய சொல்லுவேன்? என்ன கண்மணி, சின்ன குழந்தைய அடிக்க போற? நானும் எல்லாத்தையும் பாத்துட்டு தான் இருந்தேன். ரெண்டு பேரும் நம்ம குழந்தைங்க தானே, அவங்க சண்டை போட்டுக்கிட்டா நாம தானே சமாதானப்படுத்தணும். அதை விட்டுட்டு நீயே அடிக்க போனா எப்படி? உன் அட்வைஸ் எல்லாம் ஸ்கூல்ல வச்சுக்கோ, என்கிட்ட காட்டாத. ஸ்வேதா குட்டி, நீ டிவி பாக்கணுமா? சரி, இப்ப நீ டிவி பாரு, சரியா? கொஞ்ச நேரம் கழிச்சு பூமிகா பாக்கட்டும், ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி டிவி பாருங்க. அவ கூட நான் எதையுமே ஷேர் பண்ண மாட்டேன். இல்லடா செல்லம், நீ இப்படி எல்லாம் பேச கூடாது. அவ உன்னோட தங்கச்சி, நீ விட்டு கொடுத்துதான் போனும், எல்லாத்தையும் ஷேர் பண்ணனும். இல்ல மாட்டேன், அவ கூட எப்பவும் எதையும் ஷேர் பண்ணிக்க கூடாதுன்னு, அவ இந்த வீட்டுக்கு வந்தா எனக்கு எதுவும் கிடைக்காதுன்னு எங்க அம்மாவும் கோகே பாட்டியும் டெய்லியும் எனக்கு சொல்வாங்க. ஐயோ, இந்த குட்டி பிசாசு நேரம் காலம் தெரியாம எப்படி கோத்து விடுது பாரு. எது தெரியாம சொல்லிட்டாங்க, நீ அப்படி எல்லாம் இருக்க கூடாது, நீயும் பூமிகாவும் ஒண்ணா ஒத்துமையா இருக்கணும். நீங்க என்னதான் அன்பா பேசினாலும் நான் மாற மாட்டேன். எனக்கு அட்வைஸ் பண்ண நீங்க யாரு? எனக்கு எப்பவுமே பூமிகா எனிமி தான். நம்ம மூணு பேரையும் இந்த வீட்ல எப்போ யாரும் நம்ப மாட்டாங்க. அது மட்டும் இல்ல கண்மணி, பூமிகா ஸ்வேதா ரெண்டு பேருக்கும் நடுவுல சண்டை வந்துச்சுன்னா நீ ஸ்வேதா பக்கம் தானே நிப்ப, பூமிகாவை கரிச்சு கொட்டுவ. ஆனா இப்ப திடீர்னு பூமிகாவை சப்போர்ட் பண்ணி பேசினா யாருக்கா இருந்தாலும் சந்தேகம் வரத்தானே செய்யும்.
அதுவும் அந்த ராசாத்திக்கு ஏற்கனவே உன் மேல டவுட் இருக்கு. நீ இந்த மாதிரி நடந்துகிட்டா அவ சந்தேகம் இன்னும் அதிகமாகாதா? அப்புறம் நம்மள என்ன ஏதுன்னு ஆராய ஆரம்பிச்சானு வெயி, நம்ம குட்டி எல்லாம் வெளியில வந்துரும். ஜாக்கிரத. நான் இந்த ஆங்கிள் யோசிக்கவே இல்ல அத்த. யோசிக்கணும் கண்மணி, எல்லா ஆங்கிள்லயும் யோசிக்கணும். சின்ன சின்ன விஷயத்துல கூட நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், இல்லனா பெரிய பிரச்சனை ஆயிடும். அப்புறம் எல்லாரும் என்ன நிக்க வச்சு கேள்வி மேல கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி ஒரு நிலைமைக்கு நீ என்ன கொண்டு போய் விட்டுறாத. என்ன இவ ஒரு மாதிரியா பாக்குறா? ஒருவேளை நாங்க பேசினது எல்லாத்தையும் கேட்டிருப்பாளோ? ராசாத்தி, உனக்கு 100 ஐசு. இப்பதான் உன்னை பத்தி பேசிட்டு இருந்தோம், அதுக்குள்ள நீயே வந்துட்ட. என்ன பத்தியா? அப்படி என்ன என்ன பத்தி பேசுனீங்க? வேற என்ன ராசாத்தி, நாளைக்கு என்ன சமைக்கலாம் ஏது சமைக்கலான்னு உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணலான்னு நான் நினைச்சேன். அத பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். அப்படியா? சரி. ஆமா ராசாத்தி. சரி ராசாத்தி, எனக்கு கொஞ்சம் தலை வலிக்குது, எனக்கு ஒரு காபி போட்டு தரியா? சரி அத்த. அம்மாவுக்கு ஒரு முத்தம் கொடு பூமிக்கா. நீ அம்மாக்கு முத்தம் கொடுத்து எவ்வளவு நாள் ஆச்சு, அம்மாவுக்கு முத்தம் கொடுடா. கனவா இல்ல நிஜமா? என் பூமிக்கா என்கிட்ட வந்துட்டா. இது கனவு இல்ல, நிஜம்தான். உண்மையிலேயே பூமிக்கா என்கிட்ட வந்துட்டா. என்ன என்னாச்சு? என்னத்த? காலையிலேயே எங்க ரூமுக்கு வந்திருக்கீங்க? நானே உங்க ரூமுக்கு வந்து பூமிகாவை பாக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். என்ன, ஊர் ரூம்லயும் பூமிகா இல்லையா? ஏ ரூம்ல அவ இல்லன்னு தான் இங்க பாக்கலாம்னு வந்தேன். என்னத்த சொல்றீங்க? பூமிகாவை காணுமா? அவ சின்ன குழந்தை, எங்க அத்த போயிருப்பா? நல்லா தேடி பாத்தீங்களா? கண்மணி, ஏன் இப்படி கத்துற? யார் காதலியாவது விழ போகுது? மெதுவா பேசு. நான் எல்லா இடத்துலயும் நல்லா தேடி பாத்துட்டேன், பூமிக்கா எங்கேயுமே இல்ல. அத்த, ஒருவேளை வாசலுக்கு எதுவும் போயிட்டாலான்னு பாக்கலாமாங்க. சரி வாங்க, போய் பாக்கலாமா? Thank you.
கோவமாயி எல்லாரும் தூங்கின பிறகு நைசா உங்க ரூமுக்கு வந்து பூமிக்காவ தூக்கிட்டு போயிருப்பா. என்னடி நீ சொல்றத பார்த்தா அவ பூமிக்காவ தூக்கிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில போயிருப்பாங்க மாதிரி சொல்ற? ஐயோ சம்பந்தி, அப்ப அவ பேத்தி தூக்கிட்டு ஓடிட்டாளா? நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க, எனக்கே ரொம்ப பதட்டமா இருக்கு. நீங்க வேற சத்தம் போட்டு என் பிபி ஏத்தாதீங்க. அத்தை எதுக்கும் முதல்ல அவ ரூமுக்கு போய் பாக்கலாம். அத்தை சரி வாங்க போய் பாக்கலாம். ராசாத்தி ரொம்ப பிரமாதம்டி, டீச்சர் வேலையெல்லாம் விட்டுட்டு இப்ப சொந்த வீட்லயே குழந்தைய கிட்னாப் பண்ற வேலைய ஆரம்பிச்சிட்டியா? ஏய் வார்த்தைய அளந்து பேசு, பூமிக்கா ஏன் குழந்தை தானே. அவளை எதுக்கு நான் கடத்தணும்? இத சொல்ல உனக்கே கூச்சமா இல்ல? எனக்கு என்னடி கூச்சம், சொல்லாம கொல்லாம குழந்தைய தூக்கிட்டு வந்தா வேற எப்படி பேசுவாங்க? ஏய் என் பொறுமைக்கு ஒரு எல்ல இருக்கு, அத மீற வச்சிடாத. என்னடி மிரட்டுறியா? உன் உருட்டல் மிரட்டலுக்கு எல்லாம் நான் பயப்பட மாட்டேன். அவ்வளவு ரோஷக்காரியா இருந்தா பூமிக்காவ எதுக்கடி தூக்கிட்டு வந்த? ஏய் இத்தனை நாள் என் குழந்தைய வச்சுக்கிட்டு அராஜகம் பண்ணதெல்லாம் போதாதா? இன்னும் ஏண்டி பிரச்சனை பண்ற? உன் வேலை என்னமோ அதை பாத்துட்டு போ. என் குழந்தைய பாத்துக்க எனக்கு தெரியும். என்ன உன் குழந்தையா? பின்ன நீ அவளை பெத்த? நீ அவளுக்கு ஸ்டெம் செல் கொடுத்து காப்பாத்திருக்க, அந்த ஒரே காரணத்துக்காக தான் நீ செய்யற அடாவடிக்கெல்லாம் நான் பொறுத்துக்கிட்ட அமைதியா இருக்கேன். ஆனா அதே அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு பிஞ்சு மனசுல நீயும் அம்மாவும் நஞ்ச விதைக்க பாக்குறீங்களா? அதெல்லாம் நடக்காது. என்னடி ரொம்பதா பேசுற? அதான் டாக்டரும் கூட பூமிக்கா இருந்தா குணமாகறதே கஷ்டம்னு சொல்லிட்டாரு. அப்புறம் ஏண்டி திரும்ப திரும்ப நீ இப்படி பண்ற? அவ குணமாகணும்னு மனசுல எண்ணமே இல்லையா? யாரு அத நீ சொல்ற? ஏய் நீ யாரு எப்படிப்பட்டவனு எனக்கு தெரியாதா? ஏதோ புதுசா வந்து என் பொண்ணு மேல பாசம் அக்கறை இருக்கிற மாதிரி சீன் போடுறியா? பெரியம்மாவ திட்டாதீங்க, உங்களை திட்டினா நான் அழுதுடுவேன். நீ என்ன சொன்னாலும் நான் வந்தே தீருவேன். யார் தடுத்தாலும் நான் நிக்க மாட்டேன். ராசாத்தி நான் தடுத்தாலும் நிக்க மாட்டியா? மாமா நீங்களா பேசுறீங்க? உங்ககிட்ட இருந்து இப்படி ஒரு வார்த்தையை நான் எதிர்பார்க்கல மாமா. ஐயோ ராசாத்தி, மனச காயப்படுத்தணும்னு நான் சொல்லமா, கொஞ்சம் பொறுமையா கேளுமா. என்ன மாமா பொறுமையா கேக்கணும்? இல்லமா கண்மணி சொல்றதுலயும் ஒரு அர்த்தம் இருக்கு. தெரிஞ்சோ தெரியாமலோ பூமிகா இப்ப உன் மேல கொஞ்சம் கோபமா இருக்கா? நீ இப்ப அவ கூட போனேன்னா தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டு வரும். அதனால பூமிகா ஹெல்த்துக்கு பிரச்சனைமா. என்ன போக வேணான்னு சொல்றது கொஞ்சம் கூட நியாயமே இல்ல மாமா.
நியாயம் இல்லதாமா, ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலையில வேற வழி இல்ல. நீ போகலன்னா என்ன, உன் சார்பா நான் ஆஸ்பத்திரிக்கு போறேன். அவளை நல்லா பாத்துக்கிட்டு டாக்டர் என்ன சொல்றாரோ அத அப்படியே வந்து உங்ககிட்ட சொல்றேன். கொஞ்சம் புரிஞ்சுக்கமா. அது எப்படி மாமா, பெத்த தாயே பிள்ளைக்கு ஆகாம போவா, நினைச்சாலே மனசுக்கு கஷ்டமா இருக்கு மாமா. நீ ஏமா இப்படி எல்லாம் நினைக்கிற, யாரு என்ன சொன்னாலும் நீதான் பெத்தவங்கறத யாராலையும் மறுக்க முடியாதுமா. ஏதோ நேரம் சரியில்லை, அதான் பூமிகா உன்ன வெறுக்கிற. இதெல்லாம் நிரந்தரம் இல்லரா சாதி. கூடிய சீக்கிரமே உன் பொண்ணு உங்ககிட்ட வந்து சேருவா, நீ ஒண்ணு கவலைப்படாதமா. கண்மணியும் மரகதாத்தையும் நடந்துக்கிற விதத்தை பார்த்தா எனக்கு சந்தேகம் அதிகமாயிட்டே போதுமாமா. நேத்து நைட்டு கண்மணி திருட்டுத்தனமா பூமிகாவை பார்க்க வந்தா. இன்னைக்கு என்னடா, பூமிகாவை செக்அப் கூட்டிட்டு போறதுக்கு என்ன வர வேணாம்னு சொல்லிட்டு கண்மணிய கூட்டிட்டு போறாங்க அத்தை. பெத்த தாயை விட அவ என்ன அவ்வளவு முக்கியமாயி போயிட்டாளா? ஸ்டெம் செல்ஸ் கொடுத்த ஒரே காரணத்துக்காக அதை அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு அவ போடுற ஆட்டத்தை தாங்க முடியல மாமா. நாளைக்கு என் பொண்ணுக்கு யாராவது ரத்தம் கொடுத்தா அதை வச்சு என் பொண்ணு மேல யாராவது உரிமை கொண்டாட முடியுமா? சரி, இன்னும் ஒரு விஷயம் ஓபனா சொல்லணும்னா, இவ ஏண்டா என் பொண்ணுக்கு ஸ்டெம் செல்ஸ் கொடுத்தான்னு இருக்கு மாமா. வெளியில யாராவது டோனர் கிட்ட ஸ்டெம் செல்ஸ் வாங்கியிருந்தா கூட எந்த பிரச்சனையும் இல்லாம நிம்மதியா இருந்திருப்பேன். ஆனா இப்ப ஒவ்வொரு நிமிஷமும் நரக வேதனையா இருக்கு மாமா. பூமிகா, நல்ல குணமாயிக்கிட்டே வர்றீங்க, சீக்கிரமே மத்த குழந்தைங்க மாதிரி நார்மல் ஆயிடுவீங்க. ஓகேயா? பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்ஸ் டாக்டர். டாக்டர், எல்லாம் சரிதான், ஆனா இவ அம்மா ராசாத்திய நினைச்சாதான் கொஞ்சம் கவலையா இருக்கு. ஏ, அவங்களுக்கு என்ன? அவளுக்கு ஒண்ணும் இல்ல டாக்டர், ஆனா பூமிகா தான் ராசாத்தி கிட்ட வந்தாலே டென்ஷன் ஆகி அழ ஆரம்பிச்சிடுறா, இல்லனா கத்த ஆரம்பிச்சிடுறா. அதனால அவளை கொஞ்சம் தள்ளியே இருக்க சொல்லிருக்கேன், அதான் எனக்கு கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமா இருக்கு. ஆமா டாக்டர், என் மருமகளை பார்த்தா பாவமா இருக்கு. பெத்த பிள்ளைய தாய நிராகரிச்சா எந்த தாயால தாங்கிக்க முடியும்? என்ன பண்றது, சிச்சுவேஷன் அப்படி இருக்குல்ல. எதுக்கும் கொஞ்ச நாளைக்கு இந்த குழந்தையோட அம்மா இவளை விட்டு தள்ளி இருக்கிறதான் பெட்டர். ஏன்னா இப்ப குழந்தையோட ஹெல்த் தானே முக்கியம். இத குழந்தையோட அம்மாவுக்கு கொஞ்சம் புரிய வைங்க. சரிங்க டாக்டர். இனியா, என்ன பெரியமா? ஒரு நிமிஷம் இங்க வா கண்மணி. என்னத்த? நீயும் கொஞ்சம் வா. அந்த பால் கிளாஸ் ராசாத்தி கையில கொடு. இனியா, இந்த பால நீயும் ராசாத்தியும் வாங்கிட்டு போய் பூமிகாவுக்கு கொடுங்க, அவ முடிச்சிட்டு தான் இருக்கா. அத்தை, எங்களைய போ சொல்றீங்க? ஆமா ராசாத்தி, உங்களதான் போக சொல்றேன், போய் கொடுங்க. சரிங்க அத்தை. கட்சி மாறிட்டீங்களா? ராசாத்தி இனிய மேல புதுசா பாசத்தை பொழியறீங்க? கண்மணி, நான் காரணம் இல்லாம எதையும் செய்ய மாட்டேன்னு தெரியாதா? அவங்க ரெண்டு பேருக்கும் நம்ம மேல டவுட் வந்துட கூடாதுன்னு தான் இப்படி செஞ்சேன். சம்பந்தி,
அவங்களுக்கு சந்தேகம் வந்தா என்ன, வராட்டி என்ன? பூமிக்கா உன் குழந்தை இல்லடி, கண்மணி குழந்தைன்னு உண்மைய சொல்லி அவளை வீட்டை விட்டு துரத்த வேண்டிதானே? சம்மந்தி, முட்டாள்தனமா பேசாதீங்க. அதுல எவ்வளவு பெரிய ரிஸ்க் இருக்குன்னு தெரியுமா அத்தை? உண்மைய சொல்றதுல என்ன ரிஸ்க் இருக்கு? அப்படியே ராசாத்தி நம்ம சொல்றத நம்பலன்னா, டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்த்தா பூமிகா என்னோட குழந்தைன்னு கன்ஃபார்ம் ஆயிடும்ல. அப்புறம் அவளால என்ன செய்ய முடியும்? என்ன ஜெயிலுக்கு அனுப்ப முடியும்? என்னத்த சொல்றீங்க? நீங்க எதுக்கு ஜெயிலுக்கு போகணும்? நான் குழந்தைய மாத்தி வச்சது கிரிமினல் குற்றம் கண்மணி. ராசாத்திக்கு இந்த உண்மை தெரிஞ்சு அவ போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா குறைஞ்சது 5 வருஷமாவது என்ன உள்ள தூக்கி வச்சிருவாங்க. அதனால இந்த விஷயத்த நாம ஜாக்கிரதையா தான் ஹேண்டில் பண்ணணும், இல்லனா எனக்கு தான் ஆபத்து. ஏய் மரகதா, 5 வருஷம் என்ன, உன்ன ஆயுசுக்கும் ஜெயில போட்டாலும் எனக்கு சந்தோஷம்தான். அப்பதான் ஏன் பொண்ணு மகாராணியா இந்த வீட்டை ஆள முடியும். ராசாத்தி இனியனுக்கு நாம துரோகம் தான் செய்யறோம், ஆனா அப்பப்போ இப்படி பாசத்தை காட்டி நம்ம மேல சந்தேகம் வராத மாதிரி பாத்துக்கணும். அது ரொம்ப முக்கியம் கண்மணி. அத்தை, செஸ்ல காய் நகத்துற மாதிரி பிரில்லியண்டா தான் காய் நகத்துறீங்க. உங்ககிட்ட நான் கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு அத்தை. பூமிகா, ஏண்டா அம்மா கிட்ட பேசாம இப்படி சித்திரவதை பண்ற? பேசு பூமிகா, உன் குரலை கேட்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்குமா? ஒரே ஒரு தடவை என்ன அம்மான்னு கூப்பிட அது போதும் எனக்கு. பூமிகா, சொல்லுங்கப்பா. குட், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்பா. பூமிகா, நீ குட் கேர்ள் தானே? அம்மா கிட்ட பேசுறியா? அம்மா உன்கிட்ட ஆசையா தானே பேசுறாங்க? சரி விடுங்க மாமா, பூமிகா என்கிட்ட பேசலன்னா என்ன? அவளை பாத்துக்கிட்டு இருந்தாலே போதும். பால் எடுத்துட்டு வந்திருக்கேன், குடிக்கிறியா? கொடுங்கப்பா, குடிக்கிறேன். குட் கேர்ள், பாலுங்க. எழுந்துரு, மெதுவா மெதுவா குடிக்கணும், சரியா? இந்த பாத்து பாத்து மெதுவா. சரி, இன்னும் கொஞ்சம் பால் கொண்டு வரட்டா, குடிக்கிறியா? சரி பூமிகா, அப்பாவும் நீயும் சேர்ந்து விளையாடி எவ்வளவு நாள் ஆச்சு? இப்ப நம்ம ரெண்டு பேரும் அதை விளையாடலாமா? உனக்கு அந்த கேம் ஞாபகம் இருக்குல்ல? ரெடியா? 1 2 3 தூக்கம் வரட்டா? சரி தீபா. சொல்லுங்க, நீ புடி. வாங்க பெரியம்மா. என்ன இனியா, பூமிகாவோட சந்தோஷமா இருந்தீங்களா? அவ நல்லா பேசினாளா, விளையாடினாளா?
பூமிக்கா என்கிட்ட மட்டும்தான் பேசி சிரிச்சு விளையாடுனா பெரியமா. ராசாத்தி பக்கம் திரும்பி கூட பாக்கல, ஒரு வார்த்தை கூட பேசல. அத கொஞ்சம் வருத்தமா இருக்கு. இதத்தாண்டா நானும் எதிர்பார்த்தேன். பூமிக்கா அதை கரெக்டா செஞ்சிட்டா போல இருக்கு. ஏன் பேத்தியாச்சே? இனியா எல்லாம் போக போக சரியாயிடும். ராசாத்தி நீ வருத்தப்படாத, கூடிய சீக்கிரமே பூமிக்கா மனசு மாறி உங்ககிட்ட வருவா. நீ வேணா பாரு. சரி இனியா, நானும் கொஞ்ச நேரம் படுக்கிறேன். பூமிக்காவ ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போனதுல என் முதுகெல்லாம் வலிக்குது. கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்து ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும். சரி பிரியமா, நீங்க ரெஸ்ட் எடுங்க, நம்ம போலாம். பிரியமா நாங்க கிளம்புறோம். வர சாத்து. ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு முன்னாடி இருந்த பூமிக்கா இப்ப இல்ல. சரி, உடம்புக்கு முடியல, அதனாலதான் புள்ள இப்படி நடந்துக்கிறான். எனக்கு நானே ஆறுதல் சொல்லிக்கிட்டாலும் இப்ப பாருங்க, ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்ததுக்கு அப்புறமும் என்ன திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறான். அது எப்படி? எல்லார்கிட்டயும் அன்பா விளையாடுற பூமிக்கா என்ன பார்த்தா மட்டும் அழறா கத்துறா. அப்ப கூட உங்களுக்கு புரியலையா? மாமா, கண்டிப்பா எனக்கு எதிரா ஏதோ இருக்கு. அது மட்டும் இல்ல, ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் அவங்க பூமிக்கா கிட்ட என்ன நெருங்க விட மாட்டேங்கிறாங்க. அது உங்களுக்கு ஒரு நாள் புரியும். இல்ல ராசாத்தி, எனக்கு நம்ம அப்படிலாம் இல்லன்னு தான் தோணுது. சரி விடுங்க மாமா, உங்களுக்கு புரியும் போது புரியட்டும். ஆனா நான் ஒண்ணு மட்டும் உறுதியா சொல்றேன், கண்மணி என்னதான் சதி பண்ணி என் பொண்ண எங்கிட்ட இருந்து பிரிக்க பார்த்தாலும் கடைசி வரைக்கும் நான் போராடுவேன். யாருக்காகவும் எதுக்காகவும் என் பொண்ண நான் விட்டு கொடுக்க மாட்டேன். இனிமே குழந்தைக்கு பால் கொடுக்கறதுக்கு முன்னாடி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு கொடுங்க. அப்பதான் கடவுளுடைய அனுகிரகம் பரிபூர்ணமா குழந்தைக்கு கிடைக்கும். சரி சாமி, அப்படியே பண்ணிடுறோம். ஏண்டி, எதுக்கு இந்த ராசாத்தி வந்து இப்ப குறுக்குல தேவையில்லாம பேசிட்டு இருக்கா? அவ ஆயிரம் பேசினாலும் செய்ய போறது நாம தான். அதெல்லாம் நீ பெருசு பண்ணாத, விடுமா. நாளைக்கு நடக்க போற ஹோமத்துல குழந்தையோட அப்பா அம்மா மனையில உட்காரணும். அவங்கதான் ஹோமத்தோட கடைசியில பூர்ணாகுதிய ஹோமாக்னில போடணும். பூர்ணாகுதினா என்ன சாமி? அது ஒரு சடங்குமா. ஒரு சகப்பு நிற பட்டு துணியில கொப்பர தேங்காய், ஓம காசு, ஓம திரவியம், மஞ்சள், குங்குமம் இதெல்லாம் சேர்த்து ஒரு மூட்டையா கட்டி ஓம அக்னில போடணும். அதுதான் பூர்ணாகுதி. சரி, நாளைக்கு ஓமத்தை நடத்திடலாம். அதுக்கு சில பொருட்கள்லாம் வாங்க வேண்டியது இருக்கு. சரிங்க சாமி, எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துருங்க, நான் பணம் தரேன். சரிங்கம்மா, நாளை காலையில நீங்க ரெடியா இருங்க, எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடுறேன். சரிங்க சாமி. வணக்கம்மா. எடுத்து வச்சிட்டேயா? இதுதாண்டி இப்ப நமக்கு கரன்சி, கிச்சன் கரன்சி, கிரிப்டோ கரன்சி மாதிரி. யோ, நீ சொல்றது ஒரு இழவு எனக்கு புரியலையா? கொஞ்சம் கூட ஜெனரல் நாலேஜே இவளுக்கு கிடையாது. இவளை கட்டினதுக்கு ஒரு டெல்லி எருமையை கட்டிருக்கலாம். அப்பப்ப பாலாவது கொடுக்கும். யோ, என்னையா அங்க தனியா முணுமுணுத்துட்டு இருக்க? அது ஒண்ணுல பாக்கியம். இப்ப இந்த தக்காளி ஒண்ணு நூறு ரூபாய் வச்சுக்கோ, அஞ்சு தக்காளி ஐநூறு ரூபாய். அதே மாதிரி உன் வெங்காயத்துக்கும் மதிப்பு ஐநூறு ரூபாய். இப்ப காசு இல்லாதனால இத பந்தயமா வச்சுக்குவோம். காசு வந்ததும் பந்தய பணத்தை ஜெயிச்சவங்களுக்கு கொடுத்துடணும். கண்டிப்பா நீ பாரு, இந்த பந்தயத்துல நான் தான் ஜெயிக்க போறேன். ராசாத்தி இனியனும் தான் ஓமத்துல உட்கார போறாங்க. மரியாதையா நீ துட்ட ரெடி பண்ணிக்கோ. ஜெயிக்க போறது யாருன்னு நாளைக்கு தெரியும்.
உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்னரா சதி சொல்லு. இன்னைக்கு சாஸ்திரிகள் ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாரு மாமா. எதுக்கு? இல்ல, பூமிகா பெரிய கண்டத்துல இருந்து பொறிச்சு வீட்டுக்கு வந்திருக்கா, அதான் ஒரு கணபதி ஹோமம் பண்ணணும்னு சாஸ்திரி சொன்னாரு. அப்பா அம்மாவா நாம தான் மனையில உட்கார்ந்து சடங்கு செய்யணுமா? சரி, செஞ்சிட்டா போச்சு. ஆனா அதுக்கு 25,000 ரூபாய் பணம் வேணுமா? அது கொஞ்சம் ஏற்பாடு பண்றீங்களா? சரி, நான் ஏற்பாடு பண்ணிடுறேன். மாமா, இந்த பூஜை வீட்டுலங்கிறதுனால நாளைக்கு நீங்க எந்த கமிட்மெண்ட்டும் வச்சுக்காதீங்க. எதுவா இருந்தாலும் கொஞ்சம் தள்ளி வைங்க. மாமா, நான் திரும்பவும் சொல்றேன், நமக்கு ஹோமம் தான் முக்கியம், அதனால எங்கேயும் போயிடாதீங்க. இது நம்ம பூமிக்காவுக்காக நடக்கிற பூஜை, இதுதான் நமக்கு முக்கியம், அதனால நான் வேற எந்த கமிட்மெண்ட்டும் வச்சுக்க மாட்டேன். சரியா? அப்படியே ஏதாவது இருந்தாலும் நான் போன்ல மேனேஜ் பண்ணிக்கிறேன். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். சரி. கண்மணி, பூமிக்காக்கு நான் பால் எடுத்துட்டு வரதுக்குள்ள நீ எதுக்கு எடுத்துட்டு வர? ஏன் பொண்ணுக்குன்னு என்ன எந்த வேல்யூ செய்ய விடாம ஏன் என்ன இப்படி டார்ச்சர் பண்ற? என்ன டார்ச்சர் அது இதுன்னு ரொம்ப தான் பேசுற. உனக்கு அவ்வளவு அக்கறை இருந்திருந்தா முன்கூட்டியே பால் காய்ச்சி எடுத்துட்டு வந்திருக்க வேண்டியதானே. ராசாத்தி, அவகிட்ட ஏன் சண்டைக்கு போற? கண்மணி எனக்கு தான் பால் எடுத்துட்டு வந்தா. நான் குடிக்க போன நேரத்துல கரெக்டா பூமிக்கா எந்திரிச்சிட்டா. பசிக்குதுன்னு வேற சொன்னா, அதான் டக்குன்னு நான் குடிக்க வச்சிருந்த பால பூமிக்காவுக்கு கொடுத்துட்டேன். மத்தபடி கண்மணி பிளான் பண்ணிலாம் எதுவும் பண்ணல ராசாத்தி. பூமிக்கா எந்திரிச்சதோ என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல, நான் கொஞ்ச நேரத்துல பாலோட வந்திருப்பல்ல. ராசாத்தி, எனக்கு அந்த நேரத்துல இந்த யோசனை எல்லாம் வரல ராசாத்தி. அதோட பூமிக்கா பசிக்குதுன்னு சொல்றப்போ டக்குன்னு என் கையில இருக்கிறது தான் கொடுக்கணும்னு தோணுச்சு. ஏய் ராசாத்தி, என் அத்தை வில்லாதி வில்லி, அவங்கள மீறி உன்னால எதுவுமே செய்ய முடியாது. ராசாத்தி, இப்ப என்ன நீ கொண்டு வந்த பால் வீணா போயிடுச்சுன்னு நினைக்கிறியா? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல ராசாத்தி, நேத்து தோசை சாப்பிட்டது இன்னும் என் நெஞ்சு கரிச்சுகிட்டே இருக்கு. அந்த பாலை குடு, நான் குடிக்கிறேன். எல்லாம் நாளைக்கு நடக்க போற கணபதி ஹோமத்தை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஏனி அதான் ஐயர வர வச்சு தடபுடல ஏற்பாடல பண்ணிட்டீங்களே, அப்புறம் என்ன? சந்தானோ, இப்ப பிரச்சனை அது இல்ல. ஹோமம் நடக்கிறப்போ ராசாத்தி இனியனும் வீட்டுல இருக்க கூடாது. கண்மணியும் குமரனும் தான் மனையில உட்காரணும். அதுக்குதான் என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆமா, நீதான் கிரிமினல் ஆச்சே, உங்ககிட்ட ஏதாவது ஐடியா இருந்தா சொல்ல. அதாவது வளர்ப்பு அப்பா அம்மாவை தூக்கிட்டு அந்த இடத்துல உண்மையான அப்பா அம்மாவை உட்கார வைக்கணும்னு நினைக்கிறீங்க? சந்தானம், கொஞ்சம் மெதுவா பேசு. அண்ணி, நான் கட்டாயம் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். சந்தானம், நீ மட்டும் இந்த காரியத்தை முடிச்சிட்டனா நான் உனக்கு நிறைய பணம் தரேன். நீ இனிமே இந்த விஷயத்த பத்தி கவலையே படாதீங்க, மேட்டர் முடிஞ்ச மாதிரி நினைச்சுக்கங்க. சந்தானம், நான் உன்ன மட்டும் தான் நம்பி இருக்கேன், வழக்கம் போல எதுவும் சொதப்பிடாத. அண்ணி, நீங்க இதை இன்சல்ட் பண்ற மாதிரி இருக்க. நீ இந்த பாருங்க அண்ணி, இந்த தடவை எந்த பிசுறும் இல்லாம காரியத்தை கச்சிதமா முடிச்சு காட்டுற பாருங்க. சரி, நீ பாத்துக்கோ. நான் பாத்துக்கறேன் அண்ணி. சந்தானோ, உனக்கு வாழ்வு தான்டா. ஒரு பக்கம் பந்தயத்திலயும் காசு கிடைக்க போகுது, இன்னொரு பக்கம் அண்ணியும் காசு தர போறாங்க. அப்புறம் என்னடா சந்தானம், உன் காட்டுல ஒரே பணமலைதான். நிர்விக்னம் குருமே தேவா சர்வகார்யே நர்மதா ஸ்வாஹா. ஏகதம் தாஜ வித்மஹே வக்ரதுண்டாகி தீமஹே தன்னோதந்தி பிரச்சோதயாத். ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்லௌ வெங்கடவரஜே வரவரதே சர்வஜனமே மதமானக ஸ்வாஹா ஸ்வாஹா. ஏகதந்தம் சதுர்கஸ்தம் பாடமகுடதாரிடம்.
நேத்து நான் அவ்வளவு தூரம் படிச்சு படிச்சு சொல்லியும் மாமா கேட்காம எங்க போனாரு? பூஜைக்கு வேற நேரம் ஆயிட்டே இருக்கு, என்ன பண்றது? ஓம் கடானா அம் துவா கணபதிம் நவாமஹே கவிம் கவீனாம் உபமஸ்திரவத்தமம் வேட்டராஜ்யம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பதான ஷண்மன்னோ தேவஸ்ரீ ததாதனக் ஸ்வாஹா ஏகதந்தாஜ வித்மஹே வக்ரதுண்டாகிதிம். அம்மா, குழந்தையோட அப்பா அம்மா வந்து உட்கார சொல்லுங்க.